பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதுக்காக அந்த ஒரே வீட்ல ஒரே குடும்பமா கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நான் சொல்லவே இல்லைங்க. அவங்க இருக்க போறது இன்னும் 3 மாசமோ 6 மாசமோ. அது வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அட்லீஸ்ட் கொஞ்சம் நடிச்சிட்டாவது இருக்கலாம்ல. ஏண்டி, என்னால அவங்க கூட ஒத்துமையா இருக்கிற மாதிரி நடிக்க முடியாது. ஏண்டி என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அம்மா விடுங்கம்மா, அப்பா தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல, அப்புறம் ஏமா கம்பல் பண்ணிக்கிட்டு? பாட்டிக்காக எது வேணாலும் அப்பா செய்யறன்னு சொல்றாரு இல்லம்மா. ஆனா அப்பாக்கு விருப்பம் இல்லாதத நாம ஏமா செய்யணும்? அவங்க கூட இருக்க வேண்டாமா? அப்புறம் தேவையில்லாத சண்டை தான் வரும். பாத்தியா பாத்தியா, என் பிள்ளைங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? நீயும் இருக்கிய, என்னைக்குதான் என்ன புரிஞ்சுக்க போறியோ? உங்களை புரிஞ்சுக்காம தான் நான் இத்தனை வருஷம் உங்க கூட குடும்பம் நடத்தினேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னைக்குமே நீங்க தலை நிமிந்து நடக்கணும்னு ஆசைப்பட்டவங்க நானு. இது வரைக்கும் நான் உங்களுக்கு எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருப்பேனா? இல்ல உங்களுக்கு பிடிக்காதத என்னைக்காவது மீறி நான் செஞ்சிருப்பேனா? இல்ல எனக்குன்னு ஆசைப்பட்டு அது வேணும் இது வேணும்னு ஏதாவது உங்ககிட்ட வந்து கேட்டிருப்பேனா? உங்க சித்தி பாவங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்கிற இந்த மாதிரி நேரத்துல அவங்க ஆசைய நிறைவேத்தலனா எப்படிங்க? இங்க பாரு ரேவதி, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். நீ இதுவரைக்கும் நான் கிழிச்ச கோட்டை தாண்டினது இல்ல, அதெல்லாம் உண்மைதான். ஆனா என்ன முழுசா புரிஞ்சுகிட்ட நீ, எதுக்காக அந்த பாவியையும் என்னையும் ஒரே வீட்டுல இருக்க சொல்லி உயிரை வாங்குற?